வணக்கம் தமிழா. டிஆர்பியில் 2024 ஆண்டுக்கான ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ 2024 ஆனுவல் பிளான் பார்க்கல, 2023 ஆனுவல் பிளானும் 2024 ஆனுவல் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே என்ன வேறுபாடுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2023 ஸோ 9 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் எத்தனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2 தான் வந்துச்சு. ஓகே, என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஇஓ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட். ஸோ பிஇஓ பார்த்தீங்கன்னா 23 வேகன்ஸ் சொன்னாங்க, பட் எவ்வளோ வந்துச்சு, 33 வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே. ஸோ இப்போ பரவாயில்ல, அது நடை எடுத்துட்டாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அடுத்து வந்து பிடி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு அப்ளைலாம் முடிஞ்சு எக்ஸாம் நடக்க, இப்போ பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்க இருக்கு. ஸோ 3500 வேகன்ஸ் சொன்னாங்க, எவ்வளோ வச்சு 2500 கூட தான் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ போன வருடம் 9 இல்லை, ஸோ 2 வச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ மீதி உள்ள என்ன ஆகும், அடுத்த வருஷம் அப்படி ஜம்ப் ஆயிடுச்சு 2024. ஓகே, இப்போ 2024 பாருங்க, 2023 2020 என்ன வித்தியாசம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். ஓகேவா, இங்கே எவ்வளோன்னு பாருங்க. இங்கே என்னது, இங்கே அதே செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் தான். மொத்தம் எவ்வளோ வேகன்ஸ் சொன்னாங்க, 6553 வேகன்ஸ் சொன்னாங்க. பட் 2023 அறிவிப்பு எதுவுமே வரல. பட் 2024 ஜனவரியில் அறிவிப்பு வரும், எவ்வளோ வேகன்சி, 1766. அப்போ எவ்வளோ வேகன்ஸ் குறைவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே, அந்த வேகன்சி என்னாச்சு நமக்கு என்னன்னு தெரியல. ஆனால் 6553 அறிவிச்சாங்க, இப்போ எவ்வளோ வருது, 1766 தான் வருது. ஓகே, இதுக்கு அந்த தேர்வு எப்போ வருமா, ஏப்ரல் மாதமா. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகே, இதை பாருங்கள், இது 2023 வரணும், ஜனவரிலே வந்திருக்கணும், 2023 ஜனவரிலே வந்திருக்கணும். எவ்வளோ வேகன்சி, 4000 வேகன்சி வரும். இப்போ அதே தான், அதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான், 4000 வேகன்சி தான். அந்த நோட்டிஃபிகேஸ் எப்போ வரும், பிப்ரவரி 2024. ஓகேங்களா? அங்கே 2023 ஜனவரி வர வேண்டியதை 2024 பிப்ரவரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தற்காலிகம் தப்ப எதுவுமே ஒரு முடிவானது கிடையாது, இதுவும் தற்காலிகமான ஒரு அட்டவணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து டிஇடி, பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ அது வந்து பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இருக்கும் பாருங்க, டிசம்பரில் வர மாதிரி இருந்துச்சு, பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கு எப்போ வருமா, ஏப்ரல் 2024 தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு கிடையாது, தகுதி தேர்வு தான். ஸோ அதனால் வேகன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது டிசம்பர் நடக்க வேண்டியது என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 2024 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எவ்வளோ, ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் எவ்வளோ, இங்கே 200 இருக்குது. இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, 267. இது 2023 ஆகஸ்ட் அறிவிப்புன்னு சொன்னாங்க, இப்போ என்ன வந்துச்சு, 2024 மேயில் தான் அறிவிக்கிறமான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எஃப். ஓகேவா? இது வந்து போன வருஷம் கண்டெக்ட் பண்ணாங்க, போன வருஷம் கண்டெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த 2024 பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து போன வருஷம் எக்ஸ்ட்ராவே இது எடுத்தாங்க. ஆனால் சொன்னது 9 இது வராது. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணாங்க, இது 1 எடுத்தாங்க. அப்போ 9 எடுத்தாங்க, 7 வந்து எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, எஸ்சிஆர்டி. ஓகே, இது வந்து ஒன்று புதுசு தான், போனதில் அது மாதிரி எதுவுமே இல்லை. எஸ்சிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சரர், லெக்சர், ஜூனியர் லெக்சரர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 நோட்டிஃபிகேஷன் வரும், எவ்வளோ இருக்கா, 139 வேகன்சி இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜ், ஸோ இங்கே இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜ் இங்கே எவ்வளோ இருக்குமா, 129 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே எவ்வளோ பாருங்க, 56 வேகன்சி. ஸோ கணக்கு தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 நடக்கும். ஓகேவா? இங்கே சொல்கிறதே டென்டென்டிவாக இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, அது எப்போ நடக்கும் நீங்களே பார்த்து. ஓகே, அப்படி என்ன பண்ணியாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2023 என்ன இருந்துச்சோ அதுலேயும் 2-3 எடுத்து விட்டுட்டு 2024 அப்படி கொண்டு வந்தாங்க. எதுவுமே மாற்றமே இல்லைப்பா, நீங்கள் 2023 வச்சு படிச்சுருக்கீங்களா, நீங்கள் அப்படியே படிச்சுட்டே இருங்க, ஏன்னா 2023 அதே தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து லெக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வரல. அதே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தமாக அச்சன் ப்ரொபோஸ் சம்மந்தமாக காலேஜும் உங்களுக்கு இதில் பண்ணல. ஓகேங்களா? நீங்கள் என்ன சொன்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் வரல, பாலிடெக்னிக் காலேஜ் வரல. ஸோ அப்போ நீங்கள் போன வருஷம் அதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் அதை என்ன பண்ணலை, இங்கே ஆர்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அப்போ அது இப்போ வராது. ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுலேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா டெல் கூட பண்ணுவோம்னு சொன்னாங்க. பட் இதில் ஆர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா மேக்ஸிமம் சொல்கிறது அங்கே செய்கிறதே பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். இங்கே சொல்லவே இல்லை, எப்படி எடுக்க போகிறாங்க ஒன்றும் புரியல. ஏன்னா 2023 சொன்னதே 2024 அப்படியே வந்து சில நோட்டிஃபிகேஷன் இல்லாமல். ஓகேங்களா? இது புதுசாக எதுவும் உருவாக்க, புதுசுன்னா ஒன்றே ஒன்று தான், என்னது, எஸ்சிஆர்டி.
ஓகேங்களா? அது ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா புதுசாக உருவாகிறாங்க, மீதி ஆறுமே பார்த்தீங்கன்னா 2023 சொன்னதை 2024 அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஆட் பண்ணுவோம் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் டெல்லி கூட போகணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த வேகன்சி வந்து என்னது மாறுபாடுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மாறுபாடு உட்பட்டு தான் இருக்கு. 2023 இருந்த விட 2020 ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதற்கான போஸ்டிங்ல எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஓகேங்களா? நிறைய ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து ஆன் பண்ண விடுறாங்க. ஸோ அவங்க எதுக்கு விடுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் நிறைய அறிவிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு 70-80% முடிச்சிருவாங்க, மீதி உள்ளது மட்டும் தான் நடத்தாமல் இருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 20% நடத்துறாங்க, 80% நடத்தாமல் விட்டுறாங்க. ஓகே, 2023 என்ன, நீங்கள் ஆல்ரெடி எந்த ஒரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டீங்களோ 2023 நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. ஸோ அதுலேயும் பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆன்வர் சொல்ல வருது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டிஆர்பிக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த தேர்வுகள் இப்போ வரும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோட படிங்க, நம்பிக்கை வீணாகாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது டிஆர்பி, ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பர் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை நம்புறதா இல்லைங்கிட்டா, ஸோ நம்பாமலும் இருக்க முடியாது, நம்பி தான் நம்ம ஆக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வேலைக்கு போகணும், நம்ம ஒரு பாசிட்டிவாக எண்ணத்துலேயே இருப்போம். கண்டிப்பாக அறிவிப்புகள் வரும், நம்ம எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம். ஓகேங்களா? சரி, நன்றி.